रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनारदमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजग्मरुग्म व्यामोहदस्तरितराणि त्रिनायमेन अस्मद्गुरो भगवतो सदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यस्य न कुलपतेरुकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरस्तमगदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखरयोगिवागान् भक्ताङ्ग्रिरेणु परकाले यतीन्द्रमिश्यान् श्रीमत्पराङ्गुषमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। अस्मद्गुरुपरम्पराय नमः। श्रीमद्गोदायै नमः। सभाय नमः। मार्गिणी मासत्तिल 24वது பாசுரம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடிபோற்றி அப்படின்ற பாசுரம். போன பாசுரத்தினால பெருமாளுடைய காரியத்தை பெருமாளுக்கு சொல்லி காண்பித்தாள் நாச்சியார். நீ இப்பேற்பட்டவன் இல்லை, கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளோல அருளேலோரம் பாவாயின்னு பெருமாளுடைய ஒரு சுபாவத்தை பெருமாளுக்கு காண்பிச்சு கொடுத்தா விசாரித்து கிருபை பண்ணணும் அப்படின்னு. உன் கோயில் நின்றுங்கிறனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து அப்படின்னு பெருமாளுக்கு கட்டளை இட்டாள் அவள் இல்லையா. அப்படி சர்வ நியாமகனாக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் அவனை நோக்கி இப்படி பண்ணணும் அப்படின்னு நியமிக்கிறார். இதை நியமிக்கிறது பொருந்துமா அப்படின்னு கேட்டால் பொருந்தும் இல்லையா. அந்த மாதிரியான கோபியர்கள் அவ விஜிதாத்மா விதேயாத்மான்னு இல்லையா. விஜிதாத்மா விதேயாத்மா அப்படின்னு சகஸ்ரநாமத்தில் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி பெருமாளுக்கே கட்டளையிடுற அளவுக்கு ஒரு ஒரு தன்மை ஒரு ஒரு சுரூபம் ஆய்ச்சியருக்கு இருக்குன்னு காண்பிச்சா. இந்த பாசுரத்தினால மங்களாசாசனம் பண்ணுறா பெருமாளை. அன்று இவ்வுலகம் அலந்தாய் அடி போற்றி அப்படின்னு சொல்கிறான் நாச்சியார். பெருமாள் ஒரு அடி எடுத்து வைக்கிறான் இல்லையா. உடனே அவனுடைய திருவடியை மங்களாசாசனம் பண்ணுறான் ஒவ்வொருத்தரும். அன்றைக்கி பெருமாள் உலகத்தை அளந்தான். உலகத்தை அளந்தப்போ யாருமே பல்லாண்டு பாடலை இல்லையா. இந்திரன் ராஜ்யம் கிடச்சிடுத்து உட்கார்ந்துட்டான். பலி சக்கரவர்த்திக்கும் ஒரு ராஜ்யம் கிடச்சிடுத்து அவனும் போய் உட்கார்ந்துட்டான் இல்லையா. இவ்வளவு பெரிய காரியம் பண்ண பெருமாளுக்கு யாருமே பல்லாண்டு பாடலை அப்படின்னு இந்த பாசுரத்தினால திருவிக்ரம அவதாரத்தை சொல்கிறா இந்த இடத்துல ஆரம்பத்தில். ஏற்கனவே சொன்னோம் வைஷ்ணவம் வா திரிகபாலம் அப்படின்னு சொன்னபடினால வேத வாக்கியத்தில் மகாயஜங்களில் மூணு ஹவிர்பாகத்தை பிரித்து அதை மூணு கபாலத்தில் வச்சு எம்பெருமான் திருவிக்ரமனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஆவிர்பாகத்தை அக்னியில் பிரக்ஷிப்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அது திருப்பாவையும் ஒரு மகாயஜம் ஆயிட்டபடினால அதே போல் இங்கேயும் மூன்று விதமாக பிரித்து திருவிக்ரமனுக்கு அது சமர்ப்பிக்கிறார் நாச்சியார். முதல் கபாலம் தான் முதல் பத்து. முதல் பத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு சொன்னார். ரெண்டாவது பத்தில் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்தன்னு சொன்னான். இப்போ மூணாவது பத்து. மூணாவது பத்தில் அன்று இவ்வுலகம் அளந்தா அடி போற்றின்னு திருவிக்ரம எம்பெருமான சொல்கிறான் இந்த இடத்துல. அப்படி பெருமாளுக்கு யாருமே பல்லாண்டு பாடாதபடினால அந்த குறையை தீர்க்கறதுக்காக நாச்சியார் இந்த இடத்துல பல்லாண்டு பாடுறார். அந்த காலத்தில் உலகத்தை அளந்து இல்லையா அவனுடைய பரத்துவத்தை எம்பெருமான் காட்டினான். எம்பெருமான் காட்டினபடினால அப்பேற்பட்ட திருவடிக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல. இது சுவாபதேசத்துலேயே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாசுரம்.
இது பெருமாள் விஷயகமாக ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு வந்தால் கூட சுவாபரேசத்தில் இது பகவத் பாஷ்யகாரரான ராமானுஜர் பரமாகவே இந்த பாசுரம் பூர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கு. போன பாசுரமும் இதே மாதிரி ராமானுஜர் பரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த பாசுரமும் ராமானுஜர் லோகம் எல்லாத்துலேயும் சஞ்சரித்து எல்லா லோகங்கள்லேயும் அவன் எப்பேற்பட்ட ஒரு கைங்கரியத்தை பண்ணுறான் அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான், கைங்கரியத்தை பண்ணார் அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் இந்த பாசுரம் ஏற்பட்டதுன்னு பெரியவாள் இந்த பாசுரத்தில் இப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணுறான். அளந்தாய் அடி போற்றி. கிருஷ்ணன் வடமதுரையிலேருந்து கோகுலத்துக்கு வந்தான். ஏன் கம்சன் இடத்துல பயந்துட்டு வந்தானா அப்படின்னா இல்லை. சரி, பெத்தவாளுடைய பேச்சை கேட்டுட்டு வந்தானா, வசுதேவன் தேவகியினுடைய பேச்சை கேட்டுன்னு வந்தானான்? அதுவும் இல்லை. எதுக்காக வந்தான் அப்படின்னால், பசுக்களிடத்திலே பால் கறக்க பழகி கொள்ள வந்தான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணான். பசுக்களிடத்தில் பால் கறக்க வரத்துக்காக, ஏன்னா அவன் கோபியரோட கோபியராக பழக வந்தான். முரட்டு பசுமாடு இல்லையா, அதுலேருந்து பாலை கறக்கணும், அதுக்கு அபியாசம் பண்ணணும். அந்த அபியாசத்துக்காக அவன் கோகுலத்துக்கு வந்தான். சரி, முரட்டு பசு எப்படின்னா, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சர்வோபனிஷதாம் காவா தோக்தா கோபால நந்தனா பார்த்தோ வத்சா சுதீர் போக்தா துக்தம்ஹி கீதாமிருகம் மகத் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல சர்வோபனிஷதாம் காவா, உபனிஷத் அப்படின்ற முரட்டு பசுவிலேருந்து பாலை கறந்து ஜனங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக வந்தான் பெருமாள். பெருமாள் பிருந்தாவனத்தில் சஞ்சரிக்கிறான். அவனுடைய திருவடியில் சங்க சக்கர ரேகைகள் அப்படியே இருக்குது. அந்த பெரியாழ்வாரம் ஒரு காலிர் சங்கு ஒரு காலிர் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இரு காலும் கொண்டங் எழுதினார் போல் இலச்சினை படனந்து அப்படின்னு சாதிக்கிறார். பெருமாளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா பெருமாள் பார்த்துட்டுருக்கான், உள்ளே இருக்க பெருமாள் வெளியில் வந்துட்டான். எப்படி முதலாழ்வார்களில் பேயாழ்வார் முதல் ரெண்டு ஆழ்வார்கள் வையம் தகலியாக வழக்கேற்றினதாலையும் அன்பே தகலிய தகலியாகன் வழக்கேற்றினபடியினாலையும் மூணாவதாக ஆழ்வார் நேரடியாக திருக்கண்டேன் பொன்மேண்டிகண்டேன் மங்களாசாசனம் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த இடத்துல கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலரம் பாவாயின்னு சொன்னான். உடனே பெருமாள் மங்களாசாசனம் பண்ணுறான். பெருமாள் வெளியில் வந்து நின்றுட்டான். வெளியில் வந்து நின்னபடினால இவாள் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறான். அது எப்படி தெரிகிறது அப்படின்னால், பெருமாளுக்கு ஒன்றுமே புரியலை. அன்றி இவ்வுலகம் வளர்ந்தா அடி போற்றின்னு திருவிக்ரமனை பற்றி சொன்னான். உடனே சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின்னு ராமாவதாரத்தை பற்றி சொல்கிறான். திருவிக்ரமாவதாரத்தை பற்றி சொல்லிட்டு ராமாவதாரத்தை பற்றி உடனே வந்துட்டான். அடுத்த அவதாரமாக இருக்கிற இடத்துல இப்போ லங்கா பட்டணத்தில் நுழைஞ்சி ராவனுடைய ஒரு சாமர்த்தியத்தை அழிச்சு இல்லையா, ஒரு பெருமாள் அவனை சம்ஹாரம் பண்ணார் அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறான். செட்டாய் திரள் போற்றின்னு சொன்னான். திரள் அப்படின்னா இந்த இடத்துல தேஜஸ்னு அர்த்தம். செப்பமுடையாய் திரளுடையாய் அப்படின்னா முன்னாடியே பெருமாளுக்கு அந்த திரள் இங்கே சொல்லப்படுறது. பிரதாபம், துஷ்டர்களை அழிக்கிறதுக்கு பிரதான காரணமாக இருக்கக்கூடியது பிரதாபம். அந்த பிரதாபத்துக்கு இந்த இடத்துல மங்களாசாசனம் அப்படின்னு சொல்கிறார். போரில் அடிபட்டு ரத்தத்தில் சாஞ்ச ராவண இல்லையா லங்கைக்கு ஓட்டின்னு வந்துட்டான ஒரு சாரதி. மூர்ச்சை தெளிஞ்சு சாரதியை பார்த்து ராவணன் திட்டான். போரில் ராமனோட சண்டை போடுறது எவ்வளோ உற்சாகம் தெரியுமா? அவன் பானங்களை எடுக்கிறதும் தொடுக்கிறதும் இல்லையா, அவனோட மேலே மேலே போர் புரியணும்னு ஆசையாக இருக்குது. இதெல்லாத்தையும் பார்த்து அப்படின்னு
ராவனுடைய ராமனுடைய திரளை ராவணன் புகழ்ந்தான்னு இருக்குது. தம்மந்தே ராகவம் வீரம் நாராயண மனாமயம், நம்ம பெருமாளுக்கு வீரராகவன் அப்படின்னு பேர் வச்சது முதல் முதல் யாருன்னா சாட்சாத் ராவணன் தான் வச்சான். பெருமாளுக்கு இந்த ரெண்டையுமே கேட்க பிடிக்கல இல்லையா. அன்று இவ்வுலகம் வளர்ந்த அடி போற்றின்னு சொன்னீங்க, அதுவும் கேட்க பிடிக்கல. சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் திரள் போற்றின்னு சொன்னீங்க, அதுவும் கேட்க பிடிக்கல. நான் ஒன்றுத்துக்குமே இப்போ நான் கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்கேன், நான் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாதவனை போயிட்டேனா போல் இருக்கே. இந்த அவதாரம் ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லையா? வரிசையாக நீங்கள் ராமாவதாரத்தை பற்றி பேசுகிறீங்கோ திருவிக்ரம அவதாரத்தை பற்றி பேசுகிறீங்களேன்னா உடனே ஓல் நாச்சியார் சொல்கிறா, பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலா விரிந்தாய் கழல் போற்றி, குண்ணு குடையா விடுத்தாய் குணம் போற்றி, வென்று பயெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அண்ணா உடனே பெருமாள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான். ஸ்தோத்திரம் பண்ணால் தானே காரியம் ஆகும், இவாள் அற்புதமாக ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணுறா. இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுறா, பெருமாளுடைய ஒரு ஒரு சரித்திரத்தையும் சொல்கிறா. பொன்னச் சகடமுதைத்தாய் கண்ணு குணிலாவெடுத்தாய் குன்று குடையாவெடுத்தாய் வெண்ணு பயெடுக்கும் நின் கையில் வேல், இப்படியெல்லாம் அவள் வரிசையாக சொல்லிகிட்டே வரா. அந்தளவுக்கு பெருமாளிடத்தில் அப்பேற்பட்ட ஒரு மங்களாசாசனத்தை இவா இந்த இடத்துல பண்ணுறா. கோபஸ்திரிகள்லாம் ரொம்பவே கெட்டிக்காரா, வந்த காரியம் நிறைவேறணுன்றதுக்காக பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறா. இது பொய்யான ஸ்தோத்திரம் கிடையாது, உண்மையான ஸ்தோத்திரம் தான். பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றின்றிருக்கு, சகடாசூரனை ஜெயித்தவனவன், உன்னையே ரட்சித்தது உன் திருவடி அப்படின்னு பெரியவாள் சொல்கிறான். அப்படி அந்த திருவடியினுடைய மகிமை அப்படிப்பட்ட மகிமை, அதனால் பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றின்னு சொன்னோம். கண்ணு குணிலாவெறிந்தாய் கழல் போற்றின், விழாமரமாக ஒரு கபித்தாசூரன் நிற்கிறான். அந்த வச்சாசுரன் அப்படின்ற அசுரன் பசுக்கூட்டத்தில் போய் கண்ணுக்குட்டியாக போகிறான். அதை பெருமாள் கவனிச்சுட்டார், பலராமனையும் கூப்பிட்டு காண்பிச்சு முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்ற போல கண்ணுக்குட்டியாக இருக்கக்கூடிய வச்சாசுரனை தூக்கி விழாமரத்தில் எரிஞ்சுடுறான். குணிலா எரிந்தாய் அப்படின்னு, அப்படி குணிலா எரிந்தபடினால எரிதடி அப்படின்னு அர்த்தமா, எரிதடி போன்று தூக்கி அடித்தான்னா. அப்படி ரெண்டு அசுரர்களும் ஒரே சமயத்தில் மாண்டாள். வழக்கன்று கண்டாய் வழிசகடம் செற்றாய், வழக்கென்று நீ மதிக்க வேண்டா, குழக்கன்று தீவிளவின் காய்கறிந்த தீமை திருமாலே, பார் விளங்க செய்தாய் பழி அப்படின்னு ரெண்டாம் திருவந்தாதியில் இருக்கு. விளங்கனியை இளங்கன்று கொன்று திரளறிந்து அப்படின்னு பெரிய திருமொழியில் ஆழ்வார் சாதிக்கிறார். கண்ணு கொண்டு விளங்கனி எறிந்து அப்படின்னு அவரே ஒன்பதாம் பத்தில் சாதிக்கிறார். கன்றினைவால் ஓலை கட்டி கனிகளுதுரை எரிந்து அப்படின்னு அவரே பெரியாழ்வார் ரெண்டாம் திருமொழியில் சாதிக்கிறார். அப்படி இந்த சரித்திரத்தை ஆழ்வார்கள் பலரும் அனுபவிக்கிறான் நாம். சரி, குண்ணு குடையாய் எடுத்தாய் குணம், சரி எடுத்து அடித்தது யார், கை தானே அடித்தது. அப்போ அந்த கையை மங்களாசாசனம் பண்ணமோ இல்லையோ, அது எப்படி மங்களாசாசனம் பண்ணுறா, குண்ணு குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின், பசு கூட்டங்கள் ஆயர் சிறுவியர்கள் சிறுவர்கள் சிறுமிகள் இல்லையா, இவ எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக கோவர்தன கிரிய குடையாய் எடுத்துட்டான் பரமாத்மான்னு நமக்கெல்லாம் தெரியும். குண்ணமேந்தி குளிர்மழை காத்தவன் அண்ணு ஞானம் அளந்த பிறான்னு ஆழ்வார் சொல்கிறாரு. அந்த மாதிரி இவர் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணவர் பெருமாள். பெரியவாள் சொல்கிறா, ஒரு கையால் கோவர்தன கிரிய தூக்கின்றிருந்தான் இல்லையா, மற்றொரு கையால் பசுக்களை எல்லாத்தையும் தழவின்றிருந்தானான் இல்லையா, வாய் என்ன பண்ணிட்டு கோபஸ்திரீகளிடத்தில் வாய் ஜாலம் பண்ணின்றிருந்தது. இந்த அற்புதமான ஒரு கோலத்தை கோபஸ்திரிகள் பார்த்து குதூகலத்தோடு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. நாராயண பட்டாத்ரின்றவர் நாராயணியத்தில் சொல்கிறார், வென்று பயகொடுக்கும் நின் கொய்யில் வேல் போற்றின், துஷ்டர்களை சிக்ஷிக்கணுன்றதுக்காக
அவனுடைய திருக்கரகத்தில் சுதர்சன ஆழ்வாரை தாங்கிட்டு இருக்கா இல்லையா. அப்படி இந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறா. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் என்பாவாய் அப்படின்னா. சரி, சேவகம் அப்படின்னால் பெருமாளுடைய புகழ் பாடுறதுன்னு அர்த்தம், அதையே கைங்கரியமாக கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். பகவானுக்கு பல்லாண்டு பாடுறது தான் புருஷார்த்தம். அவன் எப்பொழுதும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா. கீதா உபதேசம் பண்ணிவிட்டு என்ன சொன்னான் பெருமாள், என்னிடத்தில் அசூய இருக்கிறவனுக்கு பண்ணாத இந்த உபதேசத்தான்னு சொன்னான். அதனால் பெருமாளுக்கு பெருமாளிடத்தில் எவன் பிரீத்தியாக இருக்கானோ அப்படி பண்ணணும்னா. சரி, இதனுடைய சுவாபதேசம் பார்த்தால், அன்று இவ்வுலகம் அளந்தா அடி போற்றி. உபனிஷத்தில் நேத்தி நேத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நா இதி நா இதின், நா என்றால் இல்லை, இதி என்றால் அவ்வாறு, அவ்வாறு இல்லை அவ்வாறு இல்லை அப்படின்னு சொல்லு. சரி, நேத்தி அப்படின்னா ஒரு பொருள் சொல்லணும், நேத்தி அப்படின்னு சொன்னால் ஒரு அர்த்தம் சொல்லணும். இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்கிறது அப்படின்னால், அன்று அப்படின்னு ஒரு பொருள், அன்று என்பது இல்லை இல்லையா. நேத்தி அப்படின்னால் அன்று என்பது இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த பூவை இல்லை, இந்த பூவை போல் அன்று அந்த பூ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. என்ன அர்த்தம், அதாவது இந்த பூவை போல் இல்லை, அது அது வேறானதுதான். அவரை போல் இல்லை இவர் அப்படின்னா இவர் வேறு அவர் வேறேன்னு ஆயிடுச்சு இல்லையா. அது மாதிரி அன்று இவ்வுலகம் அப்படின்னால் பகவான் இந்த உலகத்தை போல் இல்லை, இந்த உலகத்தை காட்டிலும் விலட்சணமானவன் அப்படின்னு சொல்கிறது. பிரகிருத்தின்னு ஒன்று, மகத்துன்னு ஒன்று, அகங்காரம்னு ஒன்று. இதில் பிரகிருத்தின்றது மூலமான வஸ்து, பிரகிருத்தின்றது மாயாசப்தத்தினாலையும் சொல்கிறா. பிரகிருத்தியை கொண்டு பரமாத்மா சமஸ்த காரியங்களையும் நடத்துகிறான். பிரகிருதி பகவத் அதீனமாக இருக்குது. இது பிரகிருத்தினா உலகம், பிரகிருத்திலேருந்து மகத்தத்துவம் உண்டாடுது, பிரகிருத்திலேருந்து அகங்காரம் உண்டாடுது, அகங்காரத்திலேருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச தன்மாத்திரைகள்லேருந்து பஞ்ச மகாபூதங்கள் இதெல்லாம் உண்டாடுது இல்லையா. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சுவாபதேசத்தில் ஸ்பஷ்டமாகவே சொல்கிறான். அப்படி பல்லாண்டு பாடியும் பெருமாளுக்கு சந்தோஷம் ஏற்படலை, சும்மாவே உட்கார்ந்துருந்தான். அப்படி இந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணி பெருமாளை இந்த லோகத்துக்கு அதாவது தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதில் இப்படி பாடுறான். இப்போது அன்று இவ்வுலகமாக அளந்தால் அடி போற்றி, இது பாஷ்யக்கார பரமாக எப்படி பார்க்குறது இல்லையா. பாஷ்யக்கார பரமாக சாதித்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இது இதில் வென்று பகையொடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்றத வசத்தியாக வச்சுக்கணும். கொல்வது கோல், கொல்வது கோல் என்னுமா போலே வெல்வது வேல் அப்படின்னு பெரியவா சாதித்தான். பெருமாள் திருக்கையில் வேலாக சொல்லப்படுறது எது அப்படின்னால் திருவாழி ஆழ்வான் தான். சுவாமியுடைய திருக்கையில், பகவத் பாஷ்யக்காரருடைய திருக்கையில் வேலாக சொல்லப்படுறது எது அப்படின்னால் திருதண்டம். உபவீதினம் ஊர்துவ புன்றவந்தம், த்ரிஜகத் புண்ணிய பலம் த்ரிதண்ட ஹஸ்தம், சரணாகத சார்த்தவாக மீடே சிகையா சேகரினம் பத்திம் யதீனாம்னு சொன்னால் போல, சுவாமியுடைய லோகத்தை உஜ்ஜீவிக்கிறதுக்காக சுவாமியுடைய கையில் திருதண்டமானது இருக்குது. சப்தத்தில் விஸ்வக்ஸ்வனோ எதிரபூத் வேத்திரசார ஸ்திரிதண்டா அப்படின்னும் இந்த மாதிரி சொல்லியிருக்கான். அப்போது அவருடைய திருக்கையில் இருக்கக்கூடிய திருப்பரம்பு தான் திருதண்டமாக இருக்குன்னா, அந்த திருப்பரம்புக்கு எவ்வளவு சக்தியோ அவ்வளவும் சுவாமியினுடைய திருதண்டத்துக்கு இருக்குது இல்லையா. வென்று பயகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு இந்த இடத்துல சாதிச்சா. இப்போது சுவாமியினுடைய விஷயமாக பார்த்தால், ஒன்று ஒன்றுத்துலையும் சுவாமியினுடைய விஷயமாக தனித்தனியாக பார்க்க முடியும் நமக்கு. இப்போது எம்பெருமானாரும் அன்று இவ்வுலகம் வளர்ந்தால் அடி போற்றி, லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எல்லா இடத்துக்கும் சஞ்சரித்தார் அவர் இல்லையா.
ஆசுர பிரகிருதிகள் எல்லாத்தையும் திருத்துறார். பெருமாள் எப்படி மூவடி வேண்டினானோ அது மாதிரி ஆச்சாரியரும் ஒவ்வொரு இடமாக சஞ்சரித்து, ரகசியத்திரையும் கேட்க மாட்டிங்களா, தத்துவத்திரையும் கேட்க மாட்டிங்களா, ஷட்கத்திரையும் கேட்க மாட்டிங்களா, தத்துவஹித புருஷார்த்தங்கள் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் போய் கேட்குறார் இல்லையா. அவன் எல்லா திசைகள்லேயும் திருவடியால் நடந்தது போல் தாவியது போல் இவர் லோக சம்ரக்ஷணார்த்தத்துக்காக சகல க்ஷேத்திரங்கள்லேயும் சகல தீர்த்தங்கள்லேயும் சஞ்சரிக்கிறார். இது அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றின்னு அர்த்தம். சென்றங்க தென்னிலங்கை சற்றார் திரள் போற்றியன் எம்பெருமானாரும் சர்வலோக பிதாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நியமனத்தினால சம்சார மருகாந்தாரேன்னு சாதிச்சா போல இந்த சம்சாரத்துக்கு எழுந்துள்ளார் இல்லையா. அவன் தென்னிலங்கைக்கு போனா போல ஆச்சாரியர் எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால இந்த லோகத்தை உஜ்ஜீவிக்கிறதுக்காக இங்கே வரார் இல்லையா. பொன்ன சகடமுறை தாய் புகழ் போற்றி ஆச்சாரியரும் சகபங்கம் பண்ணுறார் இல்லையா. சகடம் என்ன பண்ணுறது, சகடம்னா வண்டி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்க்கறது வண்டியோட வேலை. அப்போ இவரும் இந்த உலகத்துலேருந்து அந்த உலகத்துக்கு இல்லையா, இகலோகத்துலேருந்து பரலோகத்துக்கு நம்மளை சேர்க்கக்கூடிய சகடமாக இவர் இருக்கார். கண்ணு குணிலா விரிந்தாய் கேள் போற்றின் பிரதிபக்ஷி பக்ஷ பிரதிக்ஷேபம் பண்ணுறப்போ பரஸ்பர இல்லையா பரஸ்பர வியாகாத பாஷணங்களை கொண்டு இல்லையா ஒவ்வொரு மதங்களையும் நிரசனம் பண்ணுறார் இல்லையா. என்னென்னலாம் குதிர்ச்சி மதங்கள் லோகத்தில் இருக்கோ அந்த மதத்திலெல்லாம் நிரசனம் பண்ணார் பகவத் ராமானுஜர். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின் அதுவும் ஆச்சாரியர்கள் மற்றவாள் அவர்களுக்கு எவ்வளவு தீங்கு நினைத்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அதுக்காக அவளை நிகிரகிக்காமலும் நான் பெற்ற பேர் நாலூரான் பெறவேணும் அப்படின்னு சாதித்த குரத்தாழ்வாரை போல அனுகிரகமே பண்ணிட்டுருக்கா எந்த சமயத்துலேயும் அப்படின்னா. சரி, வென்று பயகொடுக்கும் நின் கையில் வேல் போற்றி தான் பார்த்தோம் இல்லையா. அப்படி என்றென்றும் அதுவும் ஆச்சாரியர் அதுவும் சாதாரணமாக இல்லாமல் எம்பெருமானார் நமக்கு சகல விதத்திலையும் க்ஷேமத்தையே கொடுக்கிறார் அப்படின்றத சொல்லிட்டு இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். தாசன்.